ஒரு 6 மணிக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதுமாரி கிச்சன்ல போய் என்ன இருக்குன்னு பார்த்தா நீ பறிச்ச மாவு. டெய்லிக்கு நம்ம வீட்டில் தோசை தோசைன்னு ரெண்டு வைத்துட்டேன். நைட்டான தோசை, காலையான இட்லி. ஆமாம், இங்கே நேற்றுனா அதிசயமாக எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் பொரியும் போட்டுனாங்க. அதை வச்சு டிஷ்ஷின்னா செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். சப்பாத்தி அப்படி சப்பாத்தி பார்க்கணுச்சு, திருப்பி திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன். சரி, அதை வச்சு என்ன அது செய்யலாம்னு பார்த்தா என்ன ஐடியா வந்துச்சு. அடுத்து அந்த ரோலெக்ஸ் கத்தி எடுத்து, அடுத்து அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கிட்டு நம்ம இதை நம்ம ரோலெக்ஸ் கத்தியை வச்சு நல்லா அறிஞ்சு வச்சுங்க. பொடிசு பொடிச்சு நல்லா அறிஞ்சுக்கோங்க. பொடிசு பொடிச்சு அவங்க நம்ம அதை வெட்டவும் வரல மாட்டாங்க. முடிச்சோம் நம்ம கண்ணை மட்டும் பாருங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அறியிறேன், அதனால தான் இல்லை ஒரு ஒழியாக்கி முன்னாடி அறிஞ்சிருக்கோம்ல இருக்கு. தோசை கல்ல போட்டு முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு முட்டையை உடச்சிட்டு சிக்கன் மசாலா சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த நம்ம சப்பாத்தி எடுத்து நல்லா அது நல்லா கிண்டி உட்காந்து வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து அதில் போட்டோம். அதுக்கப்புறமா நல்லா இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுன்னு நல்லா போட்டு பரட்டிட்டு லாஸ்ட்டாக எடுத்து வேறு லெவலுங்க. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் நான் தான் எடுத்து வைக்கிற வாயில் வைக்கிறேன். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. எதுவும் தமிழ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.